Welcome back to GlobeLink Spoken English Training Program. My name is Babu. In this lesson, we will talk about some important phrasal verbs and usages. Now, phrasal verb is what we call phrasal verb. Phrasal verb is a verb. That is a main verb. One or two words add. That is what we call English phrasal verb. For example, இப்போ பிரிங் என்ற ஒரு வேர்ப் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒன்றை கொண்டு வருவதற்கு நம்ம பிரிங் என்ற வேர்பை பயன்படுத்துவோம். அதன் கூட அப் என்ற ப்ரப்போசிஷனை ஆட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான மீனிங்கை கொடுக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வருதல் கிடையாது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா குழந்தைகளை வளர்த்தல். அதுக்கு தான் பிரிங் அப் என்ற ஃப்ரேஸல் வேர்பை பயன்படுத்துவோம். சரிங்களா? இதுவும் ஒரு வேர்பை தான் செயல்படுது. இதுக்கும் ஃபோர் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதோடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் பிரிங் அப், அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ப்ராட் அப், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுவும் ப்ராட் அப் தான். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிரிங்கிங் அப், ரைட்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை யார் வளர்த்தது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். அதுக்கு எப்படி க்வெஸ்சனை கேட்கலாம்? Who brought up you? ஏன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் க்வெஸ்சன் கேட்கும்பொழுது நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் பயன்படுத்துவோம். சாரி, ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, என்னை என்னுடைய பாட்டி வளர்த்தாங்க அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணால் எப்படி இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணலாம்? மை கிராண்ட்மா ப்ராட் அப் மீ. கிராண்ட் மதருக்கு கிராண்ட்மான்னு போட்டிருக்கேன். மை கிராண்ட்மா ப்ராட் அப் மீ. சரியா? அதாவது குழந்தைகளை வளர்ப்பதற்கு நம்ம பிரிங் அப் என்ற ப்ரேஸல் வேர்பை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பிரேக் அப். பிரேக் அப் என்ற ப்ரேஸல் வேர்புடைய யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். பிரேக்னா அதுக்கு உடைத்தல் அப்படின்ற மீனிங். ஏதாவது ஒன்றை உடைக்கிறதுக்கு நம்ம பிரேக் என்ற வேர்பை பயன்படுத்துவோம். அதன் பக்கத்தில் அப் என்ற ப்ரப்போசிஷனை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உறவை முடித்து கொள்ளுதல். அதாவது பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையாவது நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுருப்போம், பட் திடீர்னு அவங்கக்கிட்ட பேசாமல் காண்டாக்ட் இல்லாமல் ஒதுங்கிடுவோம். அதுக்கு பேர் தான் பிரேக்கப். சரியா? உங்களை பார்த்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், ஏன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் இந்த பிரேக்கப்ன்ற ப்ரேஸில் ஓபி யூஸ் பண்ணி கேட்கலாம்? Why did you break up his friendship? Why did you break up his friendship? சரியா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். அவன் என்னை ஏமாற்றிட்டான், அதனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சொன்னால் எப்படி சொல்லலாம்? He cheated me, so I broke up his friendship. அவன் என்னை ஏமாற்றிட்டான், அதனால் நான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். தமிழில் எப்படி தான் பேசுவோம், கட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் பேசுவோம். அதாவது தூய தமிழில் நம்ம பேசுகிறதுல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். அல்லது அவன் நல்லவன் இல்லை, அதனால் நான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன்னா ஹீ இஸ் நாட் குட், ஸோ ஐ ப்ரோக் அப் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அது போல் சொல்லலாம். சரியா? நம்ம இதுவரைக்கும் பார்த்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் எ சப்ஸ்கிரைபர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அஸ் வெல் அஸ் கிளிக் ஆன் த பெல் பட்டன் டு கெட் த நோட்டிஃபிகேஷன். அண்ட் ஓகே கைஸ், ஐ வில் மீட் யூ வெரி சூன். அண்டில் தென், பை, சி யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.